அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் நெஞ்சுவலி காரணமாக சென்னை கீழ்ப்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் நம்முடன் இணைகிறார். கோகுல், தற்போது சங்கர் ஜிவாலின் உடல்நிலை எப்படி உள்ளது? விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவாலுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். வழக்கமாக வேப்பேரியில் உள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் 8வது தளத்தில் உள்ள அவருடைய அறையில் வழக்கமான பணியை மேற்கொண்டிருந்தார். திடீரென அவருக்கு அங்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய அவருடைய உடன் பணியாற்றக்கூடிய காவலர்கள் அவரை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவருடைய வாகனத்திலே அழைத்துச் சென்றார்கள். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தார்கள். தற்பொழுது கிரீம்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவாலுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தொடர்ந்து மருத்துவக் குழு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். காவல்துறை உயரதிகாரிகள் மருத்துவமனைக்கு தற்பொழுது செல்ல உள்ளார்கள். அங்கு மருத்துவரிடம் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்து கேட்டறிய உள்ளார்கள். குறிப்பாக டிஜிபி சைலேந்திர பாபு மருத்துவமனைக்கு செல்ல இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் தொடர்ந்து ஒரு மருத்துவக் குழு சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவாலுக்கு மருத்துவ சிகிச்சையை தொடர்ந்து அளித்து வருவதாகவும் அவருக்கு இன்னும் சில மணி நேரங்களில் அவருடைய மருத்துவ பரிசோதனை குறித்த ஒரு தெளிவான விளக்க அறிக்கை வர வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவமனை தகவலாக உள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கோகுல். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. அண்மை செய்திகளுக்காக நின்றுங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.